ஹாய், நான் கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பேச எடுத்துகிட்ட டாபிக் ரொம்ப நாளாக எனக்கு இருந்த ஒரு டவுட்னால நான் ஆன்லைனில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், கடல் மட்டம். ஸோ இப்போ எந்த ஒரு பில்டிங்குடைய இல்லை எந்த ஒரு மலைப்பகுதியினுடைய இல்லை எந்த ஒரு உயரமான ஒரு இடத்த பற்றின ஒரு மெஷர்மெண்ட்டாக இருந்தாலும் அது வந்து சீ லெவல்லேருந்து ஏன் மெஷர் பண்ணுறாங்க, கடல் மட்டத்தை ஏன் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக அளவிடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்து இருந்த ஒரு டவுட்டு, ஒரு சில்லியான டவுட்டாக்குள்ளே இருக்கலாம். என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு இது தெரியாத ஒரு விஷயம். ஸோ அதனால் நான் வந்து இது நம்ம சேனலில் நான் இதை ப்ரொபகேட் பண்ணுறேன். ஸோ முதல்ல கடல் மட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எதுக்காக கடல் மட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வைக்கிறாங்க அப்படிங்கிறது பேசுவோம். ஸோ நம்ம இப்போ உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பிளானட் இல்லை இந்த லேண்ட்மாஸ் அப்படிங்கிறது இந்தியா அப்படிங்கிறது நாமளாக பேர் கொடுத்து இந்தியா, ஏஷியா இல்லை வேர்ல்டுனே வச்சுக்கோங்களேன். இந்த லேண்ட்மாஸ்ங்கிறது எதனுடைய சர்ஃபேஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் பகுதிக்கு மேலே இருக்குது. அதாவது இன் அதர் வேர்ட்ஸ், கடலுக்கு மேலே இருக்கிறத மட்டும்தான் நம்ம லேண்ட்மாஸ்ன்னு சொல்கிறோம். கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கக்கூடியது எதுவுமே லேண்ட்மாஸை நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. இப்போ ஒரு இமயமலையத்தின் சிகரத்தினுடைய உயரத்தை நீங்கள் குறிப்பிடணும் அப்படின்னா, கடல் மட்டத்திலிருந்து அதை வந்து குறிக்கும் போது தான் அதனுடைய அக்யூரசி நீங்கள் சொல்ல முடியும். காரணம் என்ன, பூமிங்கிறது ஒரு ஃப்ளாட்டான ஒரு பாடி கிடையாது, அது வந்து ஒரு இர்ரெகுலரான ஸ்பியர். ஸ்பியர்னா ஒரு வட்ட வடிவில் உள்ள ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அதுவும் வந்து ஒரு எலிப்சாய்டு ஸ்பியர்னு சொல்கிறாங்க, ஒரு இர்ரெகுலர் எலிப்சாய்டு ஸ்பியர்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, பூமியினுடைய கடல்கள் வெவ்வேறு நிலப்பகுதிகளை கொண்டிருக்கக்கூடிய, நிலப்பகுதிகளை தாங்கி இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் வெவ்வேறு ஜியோகிராஃபிக்கல் ஃபினாமினோடு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நார்த் இந்தியாவில் நம்ம வந்து யூபி, பீகார் இந்த ரீஜனை தாண்டிட்டோம்னாலே முழுக்கவே மவுண்டன் ரீஜன்ஸ், அதாவது ஹிமாலயாஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மலைத்தொடர் தான். இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பித்து இந்த சவுத் சைனா வரைக்கும் மலைத்தொடர்கள் தான் இருக்குது. ஸோ பொலிட்டிக்கலாக நம்ம இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், சைனா இப்படி பிரித்து வச்சுருந்தாலும், பூட்டான், நேபாள் இப்படி பிரித்து வச்சுருந்தாலும், புவியியல் அடிப்படையில் பார்த்தா நில அளவை ஆர் நில சர்ஃபேஸ், ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே இர்ரெகுலர் பேட்டர்ன்ஸாக இருக்குது. ஸோ பூமியினுடைய கிரவுண்ட் சர்ஃபேஸ்லேருந்து, நிலப்பகுதியிலேருந்து நீங்கள் அளந்தீங்கன்னா ஒரு சரியான அக்யூரசி கிடைக்காதுங்கிறதால பூமியை சர்வ் பண்ணியிருக்கக்கூடிய, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சிருப்போம், பூமியில் நாலில் மூணு பங்கு தண்ணி தான் இருக்குது, ஒரு பங்கு தான் நிலம் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அந்த 3/4 இருக்கக்கூடிய அந்த பகுதி, அந்த அந்த நீரை தான் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது முதல் காரணம். சரி, அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடல் பகுதியினுடைய ஹைட்டும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அதுவும் இல்லை. ஸோ மூணு விஷயம், ரெண்டு விஷயங்களால இது அஃபெக்ட் ஆகப்படுது. முதல் விஷயம் அலைகள், டைட்ஸ் ஆர் டைடல் வேவ்ஸ். எதனால் அலைகள் ஏற்படுது? பொதுவாக அலைகளுக்கு ஏற்படுறதுக்கு ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் காரணமாக இருக்கும், பொதுவாக அட்ராக்ஷன். ஸோ அதில் ரெண்டு வகையாக பிரியுது. ஒன்று வந்து புவி ஈர்ப்பு, நம்மளுடைய இந்த கிரகத்தினுடைய பிளானட்டினுடைய புவி ஈர்ப்பு. இன்னொன்று நிலாவிலிருந்தும் சன்லேருந்தும் வரக்கூடிய அட்ராக்ஷன். ஸோ நமக்கே தெரியும், அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் அலைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம், அந்த நிலவு நமக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறதுனா பௌர்ணமி நாள் அன்னைக்கு ரொம்ப அலைகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நிலவுனுடைய கிராவிடேஷனல் புல்னால் பூமியில் இருக்கக்கூடிய இந்த நீரானது மேலெழும்புது, இதை வந்து அலைகள் நம்ம சொல்கிறோம். கடலினுடைய மத்திய சென்ட்ரல் கடலில் வந்து அலைகள் இருக்கிறத விட நிலப்பகுதியில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று காற்று, விண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எய்தர் இந்த மாதிரியான விண்டுனாலையும் அஃபெக்ட் ஆகலாம், அலைகள்னாலையும் அஃபெக்ட் ஆகலாம் கடலினுடைய மட்டம். ஸோ அப்போ எப்படி தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நம்ம வந்து ஒரு ஒரு உயரத்தை குறிக்கிறதுக்கு பூமியிலேருந்து, இப்போ நான் இந்தியா மாதிரி ஒரு அதுவும் பர்டிகுலராக தமிழ்நாடு மாதிரி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்லேருந்து ஒரு உயரத்தை அளக்கிறதுக்கும், இன்னும் வேறு ஒரு பள்ளத்தாக்கு சிறப்புஞ்சி மாதிரி ஒரு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய சிறப்புஞ்சி மாதிரி ஒரு பள்ளத்தாக்குலேருந்து ஒரு உயரத்தை அளக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு, இன்இக்வாலிட்டி வரக்கூடாதுங்கிறதுனால கடலை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வைக்கிறாங்க. திஸ் ஆன்சர்ஸ் மை ஃபர்ஸ்ட் கொஷின், ஏன் வந்து கடலை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக, கடல் மட்டம். எல்லா ஊர் ரயில்வே ஸ்டேஷன்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஊருடைய பேரை போட்டு கடல் மட்டத்துலேருந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நோட் பண்ணது இல்லைன்னா இனிமேல் நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த கடல் மட்டம்ங்கிறது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பூமியில் எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்கோ, கடலுக்கடியில் ஏற்கனவே நிலப்பகுதிகளாக இருந்து கடலுக்கடியில் மூழ்கி போன இர்ரெகுலர் மாசஸ் இருக்கு இல்லையா. நமக்கே தெரியும், நம்மளுடைய தமிழ் மொழி தோன்றின ஆதி மனிதன்
உலகத்துக்கே முதல் மனிதன் தோன்றிய லெமூரியா கண்டம்ங்கிறது கடலுக்கடியில் இருக்குது. அதில் அவ்வளோ மலைத்தொடர்கள் இருந்தது. இப்போது உலகத்திலேயே மிகப்பெரிய பள்ளத்தாக்காக இருக்கக்கூடிய மாரியானா ட்ரெஞ்ச் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ கடலுக்கடியில் நம்ம பூமியில் இப்போ விசிபிளாக இருக்கக்கூடிய மலைகளை விட பள்ளத்தாக்குகளை விட ரொம்ப அளவில் பெரிய பள்ளத்தாக்குகளும் மலைகளும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்போது ஆப்வியஸ்லி ஒவ்வொரு ஏரியாவினுடைய கடலும் உயரத்தில் மாறுபடும். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவே எடுத்துக்கோம். இந்தியாவினுடைய லெஃப்ட் சைடில் அரேபியன் சீ இருக்குது, சதன் மோஸ்ட் பகுதியில் இந்தியன் ஓஷன் இருக்குது, ரைட் சைடில் இப்போ நாமெல்லாம் வர்றது பே ஆஃப் பெங்கல், அதாவது வங்காள விரிகுடாங்கிற கடற்கரை ஒட்டி நம்ம வரோம். நான் இங்கே கடலூர்லேருந்து பேசிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ பே ஆஃப் பெங்காலுடைய உயரம் அந்த மீன் சீ லெவல் அப்படிங்கிறது அரேபியன் சீனுடைய சீ லெவலை விட அதிகமாக இருக்குது. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உலகம் முழுக்க ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாக எடுக்கிறதுக்கு மீன் சீ லெவல், அதாவது ஆவரேஜ் லெவல், ஒவ்வொரு கடலுக்கும் பூமியினுடைய ஒவ்வொரு கடல், இந்தியன் ஓஷன், அரேபியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், பசிபிக், நார்த் பசிபிக், சவுத் பசிபிக், சைனா சி, அட்லாண்டிக், டெட் சி, மெடிட்டரேனியன் சி, மத்திய தரைக்கடல். ஸோ இப்படி வெவ்வேறு பகுதியான கடற்பகுதியாக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். அது ஒவ்வொருத்தருடைய ஹைட்ஸும் எலிவேஷனும் வெவ்வேறே இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பொதுவான ஆவரேஜ் மீன் சீ லெவல் அந்தவந்த ரீஜனை பொறுத்த மாதிரி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த மீன் சீ லெவலை பொறுத்து தான் இவங்க வந்து மற்ற இப்போ ஒரு மலை, இப்போ நீலகிரியை பற்றி பேசணும் அப்படின்னா, நீலகிரி இத்தனை அடி, 2000 அடி அபோவ் மீன் சீ லெவல், ஏஎம்எஸ்எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு மீன் சீ லெவல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியை மட்டும் குறிக்காமல் ஓவராலாக ஒரு ஆவரேஜாக ஒரு அலை எழும்பி, ஒரு ஹை டைட், லோ டைட் அண்ட் காற்று இதனால் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கணக்கு பண்ணி ஒரு ஆவரேஜான ஒரு தோராயமான கணக்கு தான் இந்த அபோவ் மீன் சீ லெவல் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு ரெண்டாவது விஷயம். சரி, இதை எப்படி முதல்ல ஃபார்முலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு காஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டை பற்றி நமக்கு தெரியும். காஸ் அப்படிங்கிறவர் ஒரு ரெனவுனான ஒரு தெரிஞ்ச மேத்தமெட்டிஷியன். நான் இப்போ இங்கே சில தகவல்களை வந்து உங்களுக்கு பார்த்து சொல்கிறதுனால இங்கே பார்த்து சொல்கிறேன். ஸோ மிஸ்டர் காஸ் அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஃபிசிசிஸ்ட், இவர் தான் வந்து முத முதல்ல ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபிகர் ஆஃப் எர்த்தை கொடுக்குறாரு. மேத்தமெட்டிக்கல் ஃபிகர்னா என்ன? எர்த்துங்கிறது ஒரு ஸ்மூத்தான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது வந்து ஒரு இர்ரெகுலரான சர்ஃபேஸ், அதனுடைய ஷேப் வந்து அன்ஈவனான ஒரு மாஸாக இருக்குது. அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு சர்க்கிளாக, ஒரு ப்ரிசைஸான ஒரு அக்யூரேட்டான ஒரு சர்க்கிளாக பூமி இல்லை. அது வந்து புவியீர்ப்பு சக்தியினால், பூமியினுடைய கடல்கள் புவியீர்ப்புக்கு உட்பட்டால் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு கற்பனையான ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு ஸ்ட்ரக்சரை சயின்டிஸ்ட் காஸ் அப்படிங்கிறவர் முதல்ல கொடுக்குறாரு. அதை தான் இன்னைக்கு வரைக்கும் மீன் சீ லெவல் கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சில மாற்றத்துக்கு உட்பட்டு செய்யப்படுது. ஏன்னா குளோபல் வார்மிங்னால நமக்கே தெரியும், வடதுருவ தென்துருவ பகுதியில் இருக்கக்கூடிய ஐஸ் உருகி கடலினுடைய மட்டம் உயர்ந்து கொண்டே வருது. அதுவும் நாம் முதல்ல சொன்ன மாதிரி வங்காள விரிகுடாவுடைய உயரம் அரேபியன் கடலோட அதிகமாக இருக்கிறதுனால நாமெல்லாம் இன்னும் ரொம்ப ரிஸ்கியான ஜோனில் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு வந்து புயல் தெரியும், மழை தெரியும், பூகம்பம் தெரியும், ஆனால் கடல் கோல் அப்படிங்கிற அந்த சுனாமி அப்படிங்கிறது நமக்கு 2004 இந்த 14 வருஷமாக தான் நமக்கு தெரியும். ஆனால் வரலாறுல பார்க்கும்போது இந்த 14ங்கிறது ரொம்ப சின்ன ஒரு டைம் பீரியட். ஸோ வரலாறுல இது நிறைய தரம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கு இந்த நான் முதல்ல சொன்ன இந்த மேத்தமெட்டிக்கல் ஒரு ஃபார்ம், இந்த காஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் கொடுத்த அந்த ஃபார்முக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க, ஜியாய்ட், GEOID. இந்த சாப்டர் இந்த டாபிக்னு பேசினாலே நம்ம ஜியாய்டை வச்சு தான் நம்ம எல்லாமே பேச வேண்டியதாக இருக்குது. நீங்களும் இதை பற்றி கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க, GEOID, ஜியாய்ட். இது ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஃபார்ம் ஆஃப் பூமி, இந்த எர்த்தினுடைய ஒரு ஹைப்போதெட்டிக்கலான ஒரு ஷேப். நமக்கே தெரியும் பூமியினுடைய அடர்த்தி, டென்சிட்டி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறதுல, பாலைவனத்தில் அதிகமாக இருக்கலாம், மலைப்பகுதிகளில் கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாறுறதுனால அதனுடைய மாசை டிசைட் பண்ணுறதுக்கு புவியீர்ப்பினுடைய அடிப்படையில் பூமியினுடைய மத்திய கோரில் இருக்கக்கூடிய சென்டரில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு, அதனுடைய அடிப்படையில் கடல்களை அந்த புவியீர்ப்பு நோக்கி சுருக்குனா அது எப்படி ஒரு ஷேப்பாக ஃபார்ம் ஆகுங்கிறத நான் இந்த வீடியோனுடைய தொடக்கத்தில் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கேன். இஃப் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் பாருங்கள். அந்த ஒரு ஹைப்போதெட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஜியாய்ட். இந்த ஜியாய்டை வச்சு தான் ஒரு ஆவரேஜான சீ லெவலை, அதாவது
கடல் மட்டம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மீன் சீ லெவலை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இதுல இருந்து தான் பூமியினுடைய சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா உயரத்தையும் டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு சாதாரண விஷயம் தானே, புதுசாக நீ என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, என்னை பொறுத்த வரைக்கும் கடல் மட்டம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என் மைண்டில் இருந்த ஒரு டவுட் என்ன அப்படின்னா, கடல் மட்டத்தை ஏன் வந்து ஹைட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வைக்கிறாங்க, ஏன் பூமி சர்ஃபேஸை வைக்கலை அப்படிங்கிறது என்னுடைய டவுட்டாக இருந்தது. பூமி சர்ஃபேஸ் ஈக்குவலாக இல்லைங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று, பூமியினுடைய கடல்களுக்கு மேலே தான் இந்த லேண்ட்மாஸ் தான் ஏந்தி நிற்கிது. லேண்ட்மாஸை ஏந்தி நிற்கிறதே கடல்கள் தான். அதுவும் சமச்சீராக இல்லை, யூனிஃபார்மாக இல்லை அப்படிங்கிறதுனால மீன் சீ லெவல் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படுது. அந்த மீன் சீ லெவலை மெஷர் பண்ணுறதுக்கு ஜியாய்ட் அப்படிங்கிற இந்த ஒரு கற்பனையான ஒரு ஹைப்போ கற்பனைன்னு சொல்ல முடியாது, இதை ஃபிசிக்கலாக நம்ம பார்க்க முடியாததுனால இப்படி இருக்கும் அப்படின்னு மனிதனுடைய அறிவால் அவங்க சொன்னது, இந்த காஸ்ங்கிற சயின்டிஸ்ட் சொன்னது இந்த ஜியாய்ட். இது ஒரு ஜியாகிரபி சம்மந்தமான டாபிக் தான். இருந்தாலும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இதை யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி ஷேர் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் டைம். தேங்க்யூ. இன்னொரு யூனிக்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். கிருஷ்ணராஜ் இன்ஃபர்மேட்டின்னு கூகுள் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். பாய்.